श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि सेवाकृतिपर्यन्तायतिराजदरस्ति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीमानुषस्तोत्रले இன்றைய தினம் நாம் நான்காவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கப் போகின்றோம். இதுவும் ரங்கநாதன் விஷயமான ஸ்லோகம்தான். வஜ்ரத்வஜங்குஷசுதா கலசாதபத்ர பங்கேருஹங்க பரிகர்ம பரேதமந்த ஆபாத பங்கஜ விசிருங்கல தீப்ரமோளே श्रीरङ्गिणः चरणयोः युगमाश्रयामः श्रीरङ्गिणः रङ्गनाथनुडय रङ्गनाथनुडय रथनुडय திருவடிகளை நாம ஆசிரிப்போம் சரணயோர் யுகம் ஆசிரயமாக ஆசிரயமாக அந்த திருவடி இரண்டு திருவடிகள் அது துன்பம் சேர்ந்துதானே இருந்திருக்கும் ஆகையால திருவடிகளை ஆசிரியப்போமாக என்பதாக சொல்றார். ரங்கநாதனுடைய திருவடிக்கு திருவடி திருமுடி ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல மங்களாசாசனம் சொல்ற அதுதான் இங்க சுவாரஸ்யம். ரங்கநாதன் எப்படி இருக்கு என்று சொல்லி ரங்கநாதனுடைய திருமுடி திருமுடினாக்க திரு அபிஷேகம்னு சொல்லி சொல்லுவா. அந்த திரு அபிஷேகத்தை மங்களாசாசனம் சொல்ற உடனே திருவடியை மங்களாசாசனம் சொல்றேன். ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். ஆபாத பங்கஜ விசிங்கல தீப்ரமௌளே என்ன போய் ரங்கநாதனை சேவிக்கிறோம். ரங்கநாதனை சேவிக்கிச்சு அந்த திருவடி என்ற பார்த்தவா ஒரு பெரிய பிரகாசம் தேஜஸ் இந்த தேஜஸ் இருக்கான். இந்த தேஜஸ் எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது என்னன்னே தெரியலையா. இந்த தேஜஸ் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லச்சு நாம ஒரு வெளிச்சம் பாக்குறோம்னாக்க அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்றத நாம யோசனை பண்றோம். அதனுடைய இடத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது மேல இது எங்கேருந்து வந்து இப்படி வந்தா இந்த வழக்கை தேறிட்டா இல்ல வெறும் இதுவா எப்படி இந்த வெளிச்சம் வந்ததுன்றதெல்லாம் நாம பாக்கணும்னு. அந்த திருப்படியில ஒரு தேஜஸ் இருக்கிறத பார்த்த உடனே இந்த தேஜஸ் எங்கேருந்து வந்ததுன்றதுக்காக தேடி பார்த்தோம்னா அது திருவபிஷேகத்துல இருந்து வரதான். ரங்கநாதன் ஒரு கிரீட்டம் சாத்தின்னு இருக்கு. அந்த கிரீட்டம் பளபள பளபளன்னு ஜொலிக்கிறது. அதை சேமிச்ச உடனே அதுல உன்னுடைய காந்தி எல்லா பக்கத்திலையும் பிரகாசிக்கிறது. எல்லா கத்திலையும் பக்கத்திலையும் பரவி இருந்துருக்கு. மேலையும் பரவது கீழையும் பரவது எல்லா பக்கத்திலையும் பரவி இருந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த தேஜஸ் திருவடி அளவும் பிரகாசிக்கிறது. அந்த திருவடிக்கு தெரியும் அந்த திருவபிஷேகத்தினுடைய தேஜஸே உலகும் விரிகின்ற சுடர் மொழிக்கே அழ்வார் மங்களாசாசனம் பண்ற இம்மூவுலகும் விரிகின்ற சுடர் மொழிக்கே இந்த லோகம் முழுக்க எல்லா இடத்திலையும் வியாப்தமாக இருந்திருக்க எல்லா இடத்திலையும் சூழ்கின்றதாக இருந்திருக்கிற சுடர் முடிக்கே சுடர் முடி சுடர்ன பிரகாசிக்கின்ற முடி அந்த பெருமாளுடைய திருவபிஷேகம். திருவபிஷேகம் திருவபிஷேகம் சொல்றது பெருமாள் சாத்தியன் இருக்கிற கிரீட்டத்தை சொல்லி சொல்றேன். இது ஆச்சரியமான ஒரு விசேஷம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லுவா. இந்த மாதிரி சொல்லச்சு சாதாரணமா லோக விவகாரம் என்னன்னாக்க ரங்கநாதனுக்கு நட அழகு தேவப்பெருமாளுக்கு கொடை அழகு பெருசு பெருசா கூட போட்டுட்டு 18 சாங்கூடவை 21 சாங்கூடன்னு பெரிய கொடையை போட்டு எழுதுவார் தேவப்பெருமாள். திருவேங்கடமுடியானுக்கு வடை அழகுன்னு சொல்லுவா. இங்க திருவேங்கடமுடியான் வடை நிவேதனம் பண்றதற்கு அந்த மாதிரி வடை எங்கேயுமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். நெய்லயே பண்ணினா ஆச்சரியமான வடை.
கொடி விசேஷம் எங்கன்னு கேட்டோம்னாக்க திருநாராயணபுரத்துல சொல்றோம். இந்த வைரமுடி ராஜமுடி என்றெல்லாம் அநேகமா பலவிதமான கிரீட்டங்களை இந்த செல்லப்பிள்ளை சமர்ப்பிச்சுக்கிற ஆச்சரியமா இருக்கும். இன்னும் முடி அழகுன்னு பிரசித்தி இருக்கு. ஆனாலும் கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு திருவபிஷேகம் பெருமாள் சாத்திக்கிற ஒவ்வொரு இது இருக்க ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரங்கநாதன் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு பாண்டியன் கொண்ட சமர்ப்பிச்சுண்டு எழுந்திரணும். அது வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு எழுது ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு இடத்துல நம்மளால தெரிவிக்க முடியாது. இது ரங்கநாதனுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். தேவப்பெருமாள் சேவிக்கிறோம்னாக்க தேவப்பெருமாள் வெங்கடாத்ரி கொண்டன்னு கொண்டை இருக்கு. அந்த கொண்டையை சாத்திண்டு ஹம்ச வாகனத்துல ஏழுநேர்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்பீரமா திருவேங்கடமுடையானுக்கு வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுண்டு பெரிய ஒரு கொண்டை இருக்கு. அந்த கொண்டையை சமர்ப்பிச்சுண்டு அதுவும் கருடோத்சவத்துல பெருமாள் மலையப்ப சுவாமி எழுந்துள்ள வச்சு சேவிக்கிறது அப்படியே கண்ணுக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துருக்கும். எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. அண்ணன் சேவிச்சுமானாக்க இதே மாதிரி அவருக்கு வைரமுடி சேவை ராஜமுடி சேவை இதெல்லாம் அத்தியுதமான சேவை. பெருமாள் சாத்தின்னு இருக்கிற கொண்டைனால அதுல ஒரு விசேஷம். பெருமாளை நாம எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஸ்வரூபத்தை அனுபவிக்கிற மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறோம். பெருமாளுடைய திருவாபரணங்கள் அதனுடைய விசேஷத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த இடத்துல ஆ பாத பங்கஜ விசிருங்கல தீப்ரமௌளேகே பெருமாளுடைய திருவபிஷேகம் எப்படி பிரகாசிக்கிறதுனாக்க ஆ பாத பங்கஜம் அம்மாழ்வார் அனுபவிக்கிறார். குடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததோ முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோன்னு சொல்ற முகத்திலேயே ஒரு பெரிய தேஜஸ் இருந்துருக்கு. பெருமாள் சாத்தின்றிருக்கிற திருவபிஷேகமும் தேஜஸ்தோடு திகழ்கின்றது. எந்த தேஜஸ் எப்படி ஆச்சுன்னு தெரியல. பெருமாள் தேஜஸ் இருந்துருக்க எல்லா பக்கமும் பிரசரிக்கக்கூடியது தேஜஸ் என்று காந்தி கீழே மேல எல்லா பக்கத்திலையும் பிரசரிக்கும். ஜலம்னா கீழேதான் போகும், மேல போகாது. ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துல சக்தி இருக்கும். ஆனா தேஜஸ்க்கு மாத்திரம் எல்லா பக்கத்திலையும் பிரசரிக்கிற சக்தி இருக்கு. பெருமாள் திருமுக மண்டலம் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. இந்த பிரகாசத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னா பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவபிஷேகம் தான். திருவபிஷேகத்தினுடைய பிரகாசம் கீழ் நோக்கி பிரகாசித்து அந்த திருமுக மண்டலத்துக்கும் ஒரு பிரகாசம் ஏற்படுறது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததோ உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய ஒரு தேஜஸ் இருக்க இது பிரகாசித்ததோ. இது ஒரு சம்சயம். இது என்னதுன்னு சொல்ல முடியலையேன்றதுக்காக சொல்ற அவருடைய எம்பெருமானுடைய தேஜஸ்ல ஈடுபட்டு திருமேனியின் திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபட்டு ஆழ்வார் அருளி செய்கின்ற பாசுரம் அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தது ஓம். அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தது ஓம். திருவடிக்கே ஒரு தேஜஸ் இருந்தது. அந்த திருவடியினுடைய தேஜஸ்ஸு நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அவர் பெருமாளுக்கு பாத பீடமாக தாமர புஷ்பம் இருந்திருக்கு. தாமர புஷ்பத்தினுடைய விகாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது உம்முடைய திருவடியினுடைய தேஜஸ்ஸோ என்றெல்லாம் சொல்ற. இந்த இடங்கள்லாம் நாம பார்க்கச்சு தேஜஸ்ன்றது மேலையும் போகும், ஊர்பகுதியும் இருக்கு, கீழ் நோக்கியும் போறது. தேஜஸ் எல்லா பக்கத்திலையும் பரவக்கூடியதாக இருந்திருக்கு. ரங்கநாதனுடைய திருமுடியினுடைய தேஜஸ்
आपाद पंकज विशृंखल प्रमोले आपाद पंकज திருவடி வரைக்கும் அது பிரகாசிக்கிறது. அந்த திருவடி விசிருங்கல தீப்ரமோளே என்ற விசிருங்கலம் தடையில்லாதது. சில இடங்கள்ல கொஞ்சம் விட்டு 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 எல்லாம் தெரியும் இல்லையோ, அந்த மாதிரி இல்ல. முழுச அந்த அந்த காந்தி தடையில்லாமல் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ ஆபாத பங்கஜ விசிருங்கல தீப்ரமோளே, இப்படிப்பட்ட பிரகாசத்தை உடைய திருவபிஷேகத்தை உடையவனாக இருந்திருக்கிறவர் என்று சொல்றோம். அதுதான் மங்களாசாஸ்திரம் சொல்ற கதிராயிரம் இரவி கலந்து எரி ஒத்த மீன்முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல். பிரியாழ்வார் திருமொழியில சொல்ற கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்தனின் கதிர ஆயிரம் சகஸ்திர கிரணங்கள், ஆயிரம் கிரணங்களோடு இருந்திருக்கிற சூரியன், அந்த சூரியனுடைய சேர்த்து அவனுடைய ஆயிரம் சூரியன்கள், ஆயிரம் சூரியன்கள் சேர்ந்து ஒரு பிரகாசம் இருக்குமானா எப்படி இருந்திருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையதாக இருக்கிறது சங்கராசனுடைய திருமுடி திருவபிஷேகம் என்று சொல்லுகிறார். இங்க ஒரு விசாரம், கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த என்று சொல்லுச்சு. ஆயிரம்ன்றது ரவியில சூரியன்ல அன்வயிக்கிறதா, ஆயிரம்ன்றது கிரணத்துல அன்வயிக்கிறதா? கதிர் கதிர்னாக்க கிரணம், ஆயிரம்னு நடுவில் இருந்துருக்கு. இரவி கலந்தால் ஒத்தன்னு அடுத்தது இருந்துருக்கு. இப்போ ஆயிரம் இரவி கலந்தால் ஒத்த, ஆயிரம் சூரியனும் சேர்ந்து பிரகாசித்தாக்க எப்படிப்பட்ட பிரகாசம் வருமோ அப்படிப்பட்ட பிரகாசம் இந்த இடத்துல எம்பெருமானுடைய கிரீட்டத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் இந்த ஆயிரத்தை கிரணத்துல போய் அன்வைச்சோன்னு வச்சுக்கோங்க, ஆயிரம் கதிராயிரம் இரவி, ஆயிரம் கிரணங்களை உடைய சூரியன் அவன் கலந்தால் ஒத்தன இந்த கலக்கிறதுன்னு வருது. இதுக்கு தனியா ஆயிரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சூரியன்கள் அர்த்தம். கலக்கிறதுனாக்க வேற வேற தனித்தனியா இருக்கிறவெல்லாம் சேர்றதுதான கலக்கிறதுன்றது. அநேக சூரியன்கள்லாம் சேர்ந்தாக்க அதனால எப்படி ஒரு பிரகாசம் ஏற்படுமோ, அதாவது ஒவ்வொரு சூரியனும் ஆயிரக்கணக்கான கிரணங்களோடு இருந்துருக்கான், அப்படி இருக்கிற ஆயிரம் சூரியன் சேர்ந்தாக்க அப்போ அந்த தேஜஸ் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தேஜஸை உடையது ரங்கநாதனுடைய திருவபிஷேகம் என்று ஒரு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஆயிரம்ன்றது ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கிறது. ஆயிரம் கிரணங்கள், ஆயிரம் சூரியன், ஆயிரம்ன்றது உபலக்ஷணம் பலன்னு அர்த்தம். ஆயிரம்னா ஆயிரம் கிரணம் தான் இருக்குமா, நான் லட்சக்கணக்கில் கூட கிரணம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூரியன் எத்தனையோ ஆயிரம் சூரியன் லட்சங்க சூரியன் சேர்ந்தா கூட பெருமாளுடைய திருவபிஷேகத்தினுடைய பிரகாசத்துக்கு சமமாக ஆகாதுன்னு அர்த்தம். ஆபாத பங்கஜ விசிங்கலதே பிரமோளே, எங்க போனாலும் திருமுடியினுடைய பிரகாசம் இருந்திருக்கு. அப்படிப்பட்டதாக திருவபிஷேகத்தை உடைய எம்பெருமான் ரங்கநாதன் அந்த சீரங்கிணாட்சியாரோடு சேர்ந்திருக்கிற ரங்கநாதன் சீரங்கிணகா, ரங்கி என்னாக்க ரங்கநாதன பிறந்தது. ஸ்ரீரங்கம்னு அந்த திருவரங்க செல்வனாக எழுந்துள்ளிருக்க இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அவர் செல்வனாக எழுந்துள்ளிருக்கிறபடி நல்ல ஸ்ரீரங்கிணகா என்று சொல்லணும்.
அப்படி சிரங்கிணகா அந்தஹா, அந்தஹானா உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். எது உள்ளுக்குள்ள? திருவுடியினுடைய உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். திருவுடியினுடைய உள்ளேன்னாக்கா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு சாட்சாத்தாக புலப்படாத இருக்கிறது உள்ளேன்னு சொல்றது. வெளியில உள்ளன்னு ஒரு விவகாரம் பண்றோம், வெளியில இருக்கிறதுன்னு சொன்னோம்னாக்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியக்கூடியதாக இருக்கிறது, எல்லாருக்கும் புலப்படும் போது இருக்கிறது இருக்க அது வெளி. உள்ளன்னாக்க சட்டன புலப்படாததாக இருந்திருக்கிறது உள்ளன்னு சொல்ல சொல்றது. இப்ப பெருமாள் திருவடி, திருவடி ஊனின் இருக்கு. இப்ப நம்ம உள்ளங்கால்னு சொல்றோம் இல்ல, அந்த உள்ளங்கால் அந்த இதுல வந்து கையில சொல்லச்சே உள்ளங்கைன்னு சொல்றோம், இத பாணின்னு சொல்றோம், அங்க பாதம்னு சொல்லச்சே பாதம்ன்ற சப்தம் மொத்தத்தையும் சொன்னா கூட அந்த திருவடியினுடைய அகோபாகம் கீழ் பாகம் இருந்தது அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறேன். ரங்கநாதனுடைய சீரங்கினகா அந்தகா உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, வஜ்ரத்வஜங்குஷசுதா கலசாத பத்ர பங்கே ருஹங்க பரிகர்ம பரீத மந்தஹா. பரிகர்ம பரீதம், பரிகர்மம்னாக்க அலங்காரம், அலங்காரத்தோட சூழ்ந்ததாக இருந்திருக்கிறது. இது ரங்கநாதனுடைய அந்தகம், ரங்கநாதனுடைய திருவடிகள், திருவடிகளுடைய அந்த பாகங்கிறது அந்த உள்ளம் ஆக இருக்கக்கூடிய திருவடியினுடைய கீழ் பாகம் இருந்திருக்க அதுக்கு பெரிய அலங்காரம். அந்த இடத்துல என்ன அலங்காரம் பண்ண முடியும்? நாம நூக்குறோம் சலங்க இதெல்லாம் போட்டுக்கிறது கூட, குணத்தை போட்டுக்கிறதெல்லாம் கூட திருவடியில மேலதான் போட்டுக்கிறோம். திருவடியில இதுக்கு காலுக்கு கீழே உள்ளங்காலுக்கு என்ன அலங்காரம் பண்ண முடியும்? இங்கு போனாக்கா இப்பெல்லாம் சொல்றோமே அந்த மருதாணி எட்டுக்கிறதுன்னு சொல்றது இருக்க, அந்த காலத்துல உள்ளங்கால்ல மருதாணி எட்டுக்கோ. இப்ப எல்லாம் மேல கோலம் போட்டுக்கிறதே தவிர உள்ளங்கால்ல போட்டுக்கிறதா இல்லையான்னு தெரியல இருக்கு. ஆகையால அதுக்கு அலங்காரம், திருவடிக்கு என்ன அலங்காரமா இருக்கும்னா, நீ எந்த அலங்காரமும் பண்ண வேண்டாம், அதுக்கு சுவாபாவிகமாகவே அலங்கிருத்தமாக இருந்திருக்கு. இயல்பாகவே அலங்கிருத்தமான திருவடியினுடைய பாகம் அத சொல்ற. என்னென்ன அலங்காரம்னு சொல்றது, வஜ்ரத்வஜங்குஷ சுதா கலசாத பத்ர பங்கே ருஹங்க பரிகர்ம பரீத மந்தஹா. வஜ்ரம், வஜ்ரன்றது வஜ்ராயுதம். துவஜம் கொடி. அங்குஷம், அங்குஷம்ன்றது யானையை அடைக்க அடக்கிறதுக்காக யானைப்பாகன் உபயோகப்படுத்துகின்ற ஒரு ஆயுத விசேஷம். சுதா கலசம், அமிர்த கலசம். ஆத்தபத்திரம், கொடை. பங்கேருகம், பங்கேருகம்ன்றது தாமரை புஷ்பத்தை சொல்ற. இந்த அடையாளங்களாலே பரிகர்ம பரிகிருதம் பரீதம், இந்த சின்னங்களாகிற ஒரு அலங்காரத்தாலே இது எல்லா இடத்துலையும் வியாப்தமாக இருந்திருக்குன்னு சொல்ற. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்தகா உட்புறத்து, உட்புறத்துல இருக்கக்கூடிய சரணயோகோ யுகம் ஆசிரம், இது சரணயோகோ யுகம்ன்றதுல போய் அன்வைக்கிறது. திருவடிகளுடைய இரட்டை ரெண்டு, திருவடி இணைன்னு சொல்லி சொல்றோம். பெருமாளுடைய திருவடியில போய் தெரிச்சோம்னாக்க அதுல வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரேகை இருக்கு, வஜ்ர ரேகை இருக்கான். இந்த ரேகை தான் சொல்ற. துவஜரேகை இருக்கு, அங்குஷ ரேகை இருந்திருக்கு, சுதா கலச ரேகை இருந்திருக்கு, ஆத்தபத்திர ரேகை இருந்திருக்கு. ஆத்தபத்திரம்ன்றது கொடை, கொடை மாதிரி ரேகை. தாமர புஷ்ப ரேகம், இப்படி இவைகளாலே சூழ்ந்ததாக இருந்திருக்கு. இதுதான் அந்த பெருமாளுடைய உள்ளங்காலுக்கு அலங்காரமாக இருந்திருக்குன்னு. இதெல்லாம் திருவடிகள்ல பார்க்கச்சு அவர் தேவேஸ்வரன், எல்லாருக்கும் தெய்வதேவனாக எழுந்தருளி இருக்க, புருஷோத்தமனாக எழுந்தருள் இருக்க என்பதை புருஷோத்தம லட்சணத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு. ஒரு புருஷோ சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லச்சு இவர் ராஜாவா இருந்தா எப்படி இருப்பான், ஒரு தரித்திரனா இருந்தான்னா எப்படி இருப்பான்றது
देवदेवन तिरवड़ेखा मादी वज्र रेख ध्वज रेख अंकुश रेख सुधा कलश रेख इपड़ी आतपत्र रेख इप्पोड़ सर्दा तिरवड़े उड़वन यात्रा देवदेवन इज्रध्वजुशुधुहरीम रंगनाथन देवदेवन तोक अधिपत सर्वेवरन तिरमुड़ेमेंसिकन देवनायक पंचाशत्मेश्वरत्मेदर्शयुमणिबिंब सहस्रदीप्ति निर्मूलयन मनसि मे निबिडंतमिस्रम देवनाथन तिरमुड़ेवेपुरेक मंगासनम पड़ा वरदराज स्तव आधीराज्यम अधिकं भुवनानां अभिषेकते वे तिरमुड़े नाम तीर्मा पड़ा देवदेवन साक्षा नारायणन अवपेमा अवनाथन दाथन तेवन इवन देवेश्वरन ुमणिबिंबसहस्रदीप्ति आयिरम सूर्य वरकूर प्रकाशमो अंद प्रकाशम विषय आपाद रंगनाथन मौलिय रंगनाथन सर्वलोक ईश्वरन तेरह विषय लक्षण पावन सर्वेवर सर्वेवर द्योतक रंगनाथन तिरवड़ रेखी नमल संचरीचरूड पाग समेवियोड़े अवड़े नम्ला पार्कवेखेश्वरन वास्तव देवेश्वरन देवेश्वर लक्षण
ரங்கநாதன் கிட்ட இருக்குன்னு அந்த உள்ளத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சமூகப்பட்ட ஆளவந்தார் காண்பித்து கொடுக்கிறேன். கதாக புனசங்கர சங்க கல்பகற்பகாரவிந்தாங்குல வஜ்ரலாங்கம ரணம்பயம் மதீயமோர்தானமலங்கரித்யதி திரிவிக்ரமான்னு சொல்லி சொல்ற அந்த திரிவிக்ரமான்னு சொல்றதுனால பெருமான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கச்சே உலகத்தெல்லாம் அழக்கிற இருளையோ அழக்கச்சே அந்த திருவடியினுடைய உள்ளங்கால் சேவையாகத்தான் இந்த உள்ளங்காலுடைய சேவையாகச்சே அப்ப தெரியுது சங்கரேக பத்மரேக ரதரேக சக்கரரேக வஜ்ரம் துவஜம் இப்படி அங்குஷம் எல்லா ரேகையும் அதுல இருக்கிறத நாம சேவிக்கும். அப்ப சேவிக்கச்சு ஓஹோ இவர் தான் தேவேஸ்வரன் எல்லாத்தையும் ஈஸ்வரனாக சேவிக்கிறார் என்பது தெரியுது. திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி இந்த ரங்கநாதன் யாரு? ரங்கநாதன் தானே திருவிக்ரமனாகவும் இருந்தவர். அப்போ அவர் ரங்கநாதனே திருவிக்ரமனாக எழுந்தருளி இருந்த காலத்துல அவர் திருவடியினுடைய உள்பாகம் நமக்கு சேவையாச்சு. அந்த சேவையை மனசுல நினைச்சுண்டு இந்த இடத்துல சொல்றார் என்று சொல்லணும். வஜ்ரத்வஜங்குஷசுதா கலசாத பத்ர பங்கே ருஹங்க பரிகர்ம பரீதமந்தஹ. இதே விஷயத்த தேவநாதன் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். என்ன விஷயம்னு கேட்டாக்க, தேவநாதனுடைய திருவடிகள் என்னுடைய சிரோபூஷணமாக திகழ்கிறது. அந்த சிரோபூஷணமாக இருந்திருக்கிறது அந்த தலைக்கு வச்சுக்கிறதுக்கு சிரத்துக்கு பூஷணமாக எப்படி இருக்குன்னாக்க, சந்திரன் சூரியன் நெத்தி சுத்தி இதெல்லாம் தானே தலைக்கு பூஷணமாக வச்சுக்கிறோம். அது எல்லாமே இந்த திருவடியை நாம தலையில வச்சுட்டோம்னாக்க எல்லா பூஷணமும் தானா வந்துடுறதான். வஜ்ரத்வஜங்குஷ சுதா கலசா தபத்ர கல்பத்ருமம் புருஹ தோரண சங்க சக்ரைஹி மத்யாதிபீஷ்ட விபுதேஸ்வர மண்டிதந்தே மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம். உம்முடைய திருவடி மௌலி விபூஷணம் நகா, எங்களுடைய சிரோபூஷணமாக ஆகட்டும். என்ன போன்றவர்களுக்கும் என்ன மாதிரி உம்மிடத்துல பக்தி செய்யறவா எல்லாருக்கும் உம்முடைய திருவடி சிரோபூஷணமாக ஆகட்டும்னு சொல்ற. அப்ப சிரோபூஷணங்கள் தலையில வச்சுக்கிற பூஷணங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போற, கல்யாணம் பண்ணிக்கிறவா, அந்த கல்யாணத்துல பார்த்தோம்னாக்க நெத்தி சுத்தி வச்சுப்பா, சந்திர சூரியன் வச்சுப்பா, நீள ஒண்ணு தொங்கும், அதுக்கு மாதிரி அங்க என்னென்னலாம் தலையில அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது நிறைய பண்ணிக்கிறது. உங்க பின்னாடி ராக்கடி வச்சுக்கிறது, அந்த ராக்கடின்றதுதான் இது சக்கராக்காரமாக இருக்கும், இது ரவுண்டா இருக்கிறதுனால இது எல்லாம் பெருமாளுடைய திருவடின்னு நாம நினைச்சுக்கணுமா. பெருமாளுடைய திருவடியில இருந்துருக்கிற ஒரு அடையாளங்கள் நம்ம மேல பெருமாள் திருவடி சம்பந்தப்படுறது. அந்த கீழ் திருவடி சம்பந்தப்படுறதுன்னாக்க திருவடியினுடைய அதோபாகம் அந்த உள்ளங்கால். இது படுறதுனால இந்த திருவடியில இருக்கிற எல்லா அலங்காரங்களும் நம்ம தலைக்கு அலங்காரமா ஆயிடுச்சு. இத சுவாமி அழகா சொல்ற, சிரோபூஷணம் மண்யம் பதம் அவது மௌலி விபூஷணம் நகா, மௌலி விபூஷணமாக ஆகட்டும். அந்த ரீதியில இந்த இடத்துல ரங்கநாதன் தான் எல்லாருக்கும் அதிபதியாக திகழ்கிறான், சர்வேஸ்வரனாக திகழ்கிறான் என்பதற்கு இரண்டு அடையாளங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ளன. அந்த ரெண்டு அடையாளங்கள் திருவடியில இருக்கிற ரேகைகள் ஒரு அடையாளம், இன்னொரு அடையாளம் திருமுடியினுடைய தேஜஸ்ஸு, ரங்கநாதனுடைய திரு அபிஷேகத்தினுடைய தேஜஸ்ஸு. திருவபிஷேகத்தினுடைய தேஜஸ்ஸு திருவடி வரைக்கும் பிரசரிக்கிறது.
அதனால திருவடியும் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட திருவடிகளை ரங்கநாதனுடைய ரெண்டு திருவடிகளையும் ஆசிரியமாக நாம் எல்லோரும் ஆசிரியப்போமாக. அதை பற்றினோமானால் போறோம். இதை காட்டிலும் வேற ஒரு புருஷார்த்தமும் நமக்கு இல்லை. சர்வ விதமான புருஷார்த்தமும் நமக்கு கிட்டும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கின்றார். நாமும் ரங்கநாதனுடைய திருவடிகளை ஆசிரியித்து எல்லா கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டு சமஸ்தமான புருஷார்த்தங்களையும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா.